அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி கவுனி அரிசி கஞ்சி கவுனி அரிசி இப்போ நல்லா லேட்டஸ்ட்டாக எல்லாருமே அடிக்கடி கேட்குற ஒரு வேர்டு நிறைய பேர் கவுனி அரிசி யூஸ் பண்ணுறாங்க அரிசியே வந்து கருப்பாக இருக்கும் பிளாக் கலர் கருப்பு கவுனின்னு தான் சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒரு கஞ்சி நல்ல சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ஃபுட் இது பிரேக்ஃபாஸ்ட்கே எடுத்துக்கலாம் கலர் பாருங்கள் இந்த அரிசி கலர் பாருங்கள் தெரியுதா நல்ல பிளாக் கலரில் இருக்குது கருப்பு கவுனி இதை வந்து ஒரு கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துட்டு அது பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா பவுடர் பண்ணணும் அடுப்பு வந்து மீடியமில் வச்சு வெறும் வானலியில் நல்லா வறுக்கலாம் இது வந்து நம்ம மண் சட்டியில் செஞ்சோன்னா இன்னும் நல்லா ஹெல்தி நீங்கள் அப்படி மண் சட்டி இல்லைன்னா நார்மல் பேனில் இல்லை வடை சட்டியில் பண்ணிக்கோங்க பாருங்கள் அரிசி நல்லா பொரிஞ்சு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் கொஞ்சம் அந்த ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள் பொறிஞ்சி வந்தது வந்து அந்த ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் பொறிஞ்சிருக்கு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த மண் சட்டிங்கிறதுனால அந்த சூட்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சி வந்துடும் நீங்கள் நார்மல் வானலி யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பொறிஞ்சு கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் கலர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் நர நரன்னு பவுடர் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்மூத் சா நைஸ் பேஸ்ட்டாக ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணக்கூடாது ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும் கஞ்சிக்கு அது அப்படியே வானலியில் ஊற்றிடுங்க போட்டுருங்க அது வந்து ஒரு கப்பு அரிசி பவுடர் பண்ணப்ப ஒரு கப்பு தான் எனக்கு பவுடர் கிடச்சிது ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் பவுடர் தான் கிடச்சிது ஸோ அதை வந்து அந்த வானிலையில் போட்டுட்டு நாலு தம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் கண்டிப்பாக அடுப்பு சிம்மில் இருக்கணும் அப்போ தான் வேகும் இது வந்து அடுப்பு கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டோன்னா இந்த நாலு தம்ளர் ப தண்ணிக்கு மேலே இன்னும் ஒரு தம்ளர் ரெண்டு தம்ளர் தண்ணி தேவைப்படும் ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் கெட்டி ஆகட்டும் பார்த்துட்டு அரிசி இன்னும் வேகலை அப்படின்னா மேலே இன்னும் ஒரு தம்ளர் இல்லைன்னா ரெண்டு தம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து கொஞ்சம் விலை அதிகம்தான் இருந்தாலுமே இது நல்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் விலை அதிகம்னு நம்ம பார்க்க வேண்டாம் இந்த அளவுக்கு நான் ஒரு தம்ளர் அரிசி அதை வந்து பவுடர் பண்ணி போட்டது இது நாலு பேர் தாராளமாக பிரேக்ஃபாஸ்ட்கே சாப்பிட்லாம் போரிஜ் மாதிரி ஸோ நீங்கள் வந்து விலை அதிகம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஒரு தம்ளர்க்கே நம்ம வந்து நாலு பேர் சாப்பிட்றோம் அப்படின்னா கண்டிப்பாக அது காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இன்னொரு ஒன்றரை தம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அது கொஞ்சம் ஒரு ஹாஃப் தி வே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பூண்டு வெள்ளை பூண்டு பல் அப்புறம் சீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தான் நல்ல சீரகம்லாம் போட்டோன்னா நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும் நம்ம ரெகுலராக சூப்புக்கெல்லாம் போடுறோம்ல அந்த மாதிரி இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள் கருப்பு கவனி அரிசி பூண்டு வெங்காயம் சீரகம் மிளகு ஸோ இதிலருந்தே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு ஹெல்த்து பெனிஃபிட் இருக்கிற ஒரு கஞ்சின்னு சொல்லி இப்போ பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோன்னா இந்த மண் சட்டிங்கிறதுனால இந்த சூட்லேயே கரெக்டாக நல்லா வெந்து கொஞ்சம் கெட்டி ஆகிடும் முக்கால்வாசி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கருவேப்பில பொருசாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்திக்கலாம் இதோட அவ்வளோதான் முடிஞ்சுது இது நல்லா இந்த ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கலாம் சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற கருப்பு கவுனி அரிசி கெஞ்சி இதில் இன்னும் வேறு டிஷ்ஷஸ் கூட செய்யலாம் நான் செய்யும்போது ஒன்றுன்னா போடுறேன் இந்த ரெசிபி எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கருப்பு கவுனி இப்போ நார்மல் மளிகை கடை இல்லைன்னா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேலம் சுஜாஸ் கிச்சன் ஈஸியாக செய்யுங்க டேஸ்டியாக சாப்பிடுங்க